வணக்கம் தோழர்களே சென்னை மலை குயின்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நான் அவங்க லட்சிதா இன்னைக்கு நம்ம சேனல்ல அழகான ஹார்ட் ஷேப் கூட தான் பார்க்க போறோம் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கிரீன் கலர் சாண்டில் கலர் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் எப்போதுமே ஸ்கேல்ல ஒரு பக்கம்ன்றது ஒரு அடி இதே மாதிரி அஞ்சு தாட்டி சுத்திட்டீங்கன்னா அஞ்சு அடின்னு கணக்கிடும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நாலு அடியில எட்டு பீஸும் அஞ்சு அடியில ஒன்பது பீஸும் வச்சிருக்கேன் இப்போ நாலடியில் வச்சுருந்தோம் இல்லையே அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம் அப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து அடிக்கு விட்டு நம்ம நாட் போடணும் அதனால ஒன்றரை விட்டு மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம மடித்து வச்சிருக்கோம்ல அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் கீழே ரன்னிங் ஒயர் வந்து மேலே திரும்பி போட்டுக்கலாம் இப்போது நம்ம நாலடியில் வச்சுருந்த இருந்த ஒயரை இந்த லூக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ நாளைக்கு டைட் பண்ணால் அழகான பாக்ஸ்னால் ரெடி ஆகிடும் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் போடணும் ஒரு ஒரு வருஷம் பின்னும் போது இதை வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ரெண்டாவது பின்ன போகிறேன் ரெண்டாவதுக்கும் இதே மாதிரி தான் பூ போடணும் கீழே இருக்கிறத உள்ள தள்ளி போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதே மாதிரி தான் போடணும் இப்போ ஆப்போசிட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேலும் கிளுமாக இருக்கு இல்லையா அதனால ஹைட்டாக இருக்கிறத வந்து கீழே இறக்கி விடணும் இப்போ கீழே லூஸ் ஆகிடும் இப்போ இந்த லூஸை வந்து மேலே டைட் பண்ணி ஃபிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து சைடில் வந்து ஒன்ரெடி தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் எல்லா கூடையும் அழகாக ஷார்டேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும் இப்போ தேர்ட் ஒயர்னு வந்து ஜாயின் பண்ணுறேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சடியில் ஒன்பது ஒயர் கட் பண்ணோம் இல்லையா அதையும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இதை இதே மாதிரி தான் நாட் போட்டு டைட் பண்ணிடலாம் இதையும் செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் செக் பண்ணோம் இதுவும் மேலும் கீழுமா இருக்கு இப்போ கீழே கொஞ்சம் இழுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ டைட் பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணால் கரெக்டாக வந்துருக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் மீதி நாலு ஐடியும் நான் வந்து ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன் இதுவும் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் வயம் நெக்ஸ்ட் வயரும் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் வயர் இப்போ நம்ம அஞ்சு அடியில கட் பண்ணோம் இல்லையா அந்த வயரத்தை எடுக்கணும் இதை வந்து ரெண்டு அடி ஒரு பக்கமும் மூணு அடி மறுபக்கமும் வச்சிருக்கணும் ஒரு அடி மட்டும் ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ குட்டியா இருக்கிறத வந்து முன்னாடியும் பெருசா இருக்கிறத வந்து பின்னாடியும் வச்சு அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் நாலடிக்கு ரெண்டு ரெண்டு ஈக்குவலா எடுக்கணும் இதே அஞ்சு அடின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு அடி வந்துடும் மேலே வந்து நம்மளுக்கு மூணு அடி வந்துடும் எனக்கு கரெக்டாக இருக்குது இதே மாதிரி எல்லா ஒயர்லையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் கரெக்டாக ஈக்குவலாக போட்டிங்கன்னா நம்ம வந்து மேலே அழகாக பின்னிகிட்டே போகலாம் நம்மளுக்கு கூட அழகாக வந்துடும் மெஷர்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பின்னிக்கிறேன் இப்போ இங்கே வந்து பதினேழு இதாகிடுச்சு அப்புறமா சைடில் ஒன்றடிக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது செகண்ட் ரோ பின்னா திரும்பி ஒன்றடி எடுத்து இதே மாதிரி தான் நாட் போடணும் இப்போ வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக பின்னிட்டு அதே மாதிரி ஒன்றடி ஒயராக கட் பண்ணி விட்டுறணும் இதே மாதிரி எல்லாத்தையும் செகண்ட் ரோவி பின்னியாச்சு இப்போ கட் பண்ணி விட்டாச்சு இப்போ மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல எட்டு வருஷம் வந்து ரெண்டு அடி கரெக்டாக இருக்குது மீதி ரெண்டு வருஷம் வந்து ஒரு அடி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது கீழே வந்து ரெண்டு அடி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இப்போ அதே மாதிரி மூணாவது ரோ பின்னா ஒன்றரை அடிக்கு தள்ளி நாட் போடணும் சுற்றிக்கணும் இதை இப்படி சுற்றணும் கீழே இருக்கிறத மேலே திருப்பி போடணும் இங்கே இருக்கிறத இந்த லுக்குள்ளே போடணும் இப்போ நாலு டைட் பண்ணால் அழகான நம்மளுக்கு ரொ நாட் ரெடி ஆகிடும் இதே மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் பின்ன போகிறேன் ஸோ இது மாதிரி ஃபுல்லாத்தையும் பின்னிட்டு காமிக்கிறேன் பின்னியாச்சு இப்போ வந்து இது ஒன்றடிக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு சென்டர் அடையாளத்துக்காக ஒரு குட்டி நாட் போட்டுக்கலாம் இப்போ நாட்டுக்கு மேலே நாலு ரோவும் நாட்டுக்கு கீழே நாலு ரோவும் பின்னணும் இப்போ நான் வந்து தேர்ட் ரோ பின்னுறேன் நாட்டுக்கு மேலே தேர்ட் ரோ பின்னுறேன் கீழே உரியல மேலே ஊரில் சைடில் ஊரில் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பின்னிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றடிக்கு கட் பண்ணி விட்டாச்சு அதே மாதிரி இப்போ நாலாவது ரூவா பின்னருக்கு திரும்பி நான் வந்து ஒன்றடிக்கு விட்டு நாட் போடுறேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பின்னணும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நாட்டுக்கு கீழேருந்து பின்னணும் அதனால நாட்டை வந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்துக்கலாம் ரைட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து பின்ன ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அடி வயல் எடுத்து தள்ளி நாட் போட்டுக்கிறேன் கீழே ஒரு இழு மேலே ஒரு இல்லை சைடில் ஒரு இல்லை இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இழுத்து நாட்டை டைட் பண்ணிக்கணும் நாட்டை வந்து எப்போதுமே நல்லா டைட்டாக போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாது இதே மாதிரி இந்த ஃபுல் ரோகு பின்ன போகிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாத்துக்கு பின்னிட்டு நாலு ரோ இதுலையும் பின்னிடலாம் இப்போ மட்டும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துக்கலாம் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஹார்ட் ஷேப் வரும் இப்போ திரும்பி ரன்னிங் ஒயரை வந்து அடிக்கு விட்டுக்கிறேன் இப்போ எட்டு வருஷம் தள்ளிட்டு ஒன்பதாவது வரிசையில் வந்து நாட் போடணும் இப்போ தான் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கு இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாத்தையும் நம்ம பின்னிடலாம் இதே மாதிரிதான் நாட் போட்டு பின்னணும் ஏன் எட்டு வரிசைக்கு அப்புறம் ஒன்பதாவது வரிசில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டா வரும் ஒவ்வொரு நாட்டையும் பின்றது காமிச்சா ரொம்ப லேட் ஆயிடும் அதனால இப்ப வந்து ஸ்பீடா பார்க்கலாம் பின்னிட்டு ஒன் ரெடியா அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப செகண்ட் ரோ ஜாயின் பண்ணால் திரும்பி ரெடி தள்ளி இன்னொரு நாட் போடணும் கீழே நாலு பக்கமும் இழுத்துடலாம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இழுத்து போடணும் வந்து கரெக்டாக வந்திருக்கும் பேஸ் மட்டும் அழகாக பின்னிட்டீங்க அப்படின்னா மேல வந்து அழகாக பின்னிடலாம் இதே மாதிரி பின்னிட்டு ரெடிக்கு கட் பண்ணி விட்டுட்டு ரெடிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பின்னணும் அப்புறமா ஒன்றடிக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ திரும்பி நாலாவது ரோ பின்ன ஆரம்பிக்கிறோம் அதையும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி ஃபுல்லாத்தையும் பின்னிட்டேன் இதில் வந்து எட்டு அடி பின்னிட்டேன் இப்போ இங்கே பதினேழு இங்கே எட்டு இப்படி இருந்துச்சு இப்போ ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நாட்டை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் இனிமாதிரி நாட் தேவைப்படாது எங்கே வேணாலும் ஸ்டார்ட் லேதர் நாட் போட வசதியாக இருக்குன்றதுக்காக நான் வந்து பெருசாக இருக்க பக்கமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக விட்டாலே ரன்னிங் ஆகிற போதும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து சொருகி விட்டுடலாம் இப்போ வந்து டேர்னிங்க்கு வந்தாச்சு டேர்னிங் வரும்போது கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும் அதான் டேர்னிங்கோட அடையாளம் இப்போ ஃபுல்லாத்தையும் பின்னியாச்சு பின்னிட்டு லேத நாட்டை பார்க்கலாம் கீழே ஒரு இழுக்கணும் மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து அந்த லூப் போடணும் இந்த மடிக்கிறதுக்குள்ள அந்த லூப்பு வந்து போடணும் நான் டைட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு போட்டாச்சு இப்போ வந்து அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணாதனால அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம் ஏன் சொருகுறோம் அப்படின்னா நீ இப்படியே கட் பண்ணி விட்டா விலகிடும் அதனால அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் இப்போ செகண்ட் ஒயரும் எடுத்து சொருகிக்கலாம் சொருகிட்டு எக்ஸா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஹாட்டை வந்து திருப்பிக்கலாம் இங்கே டேர்னிங்கில் என்னென்னா இங்கே பென்டகன் இருக்குது இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது இந்த டேர்னிங் கடையால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கலர் ஒயர் எடுத்து கொஞ்சமாக விட்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு கயிறு தள்ளி பின்னிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு லேசர் நாட் போட கொஞ்சம் வசதியாக இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சுற்றி நாட் போடணும் அந்த கொஞ்சமாக விட்டது வந்து பின்னாடி நம்ம சொருகி விட்டுருலாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வச்சு சொருகணும் நாட்டை ரொம்ப டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஷேப்ஸ் இருக்கும் இதே மாதிரி நாட் போட்டு நெக்ஸ்ட் டர்னிங்க்கு வந்துவிட்டோம் இனிமேல் நம்ம டேர்ன் பண்ணுறக்க அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் தான் வரும் ஃபஸ்ட்டு டேர்னிங்க்கு மட்டுந்தான் உள்ள ஷேப்ஸ் மாறும் இப்போ வந்து அதே மாதிரி பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ டேர்ன் பண்ண டேர்ன் பண்ண அந்த கூடை வந்து கொஞ்சம் வளைவாக போயிட்டே இருக்கும் அப்புறம் தான் நம்ம வந்து அடிப்பட ஆரம்பிக்கலாம் அடுத்த டேர்னிங்க்கு அதே மாதிரி தான் ஹார்ட்டை வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் ஹாட் நல்லா உள்ளே போகும் இந்த டேர்னிங்க்கு இதுவும் அதே மாதிரி தான் டைமண்ட் ஷேப் தான் வரும் சரி இது மாதிரி ஃபுல்லாக பின்னிவிட்டு லெதர் நாட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ லேதர் நாட் போட ஆரம்பிச்செல்லாம் ஃபஸ்ட்டு கீழே ஒரு இழுக்கணும் மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ரன்னிங் ஒயர் எடுத்தால் அந்த லுக் குள்ளியும் இந்த ஒன்றடி ஒயர் வந்து உள்ளே தள்ளி போட்டிங்கன்னா லேதர் நாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்து டைட் பண்ணிடலாம் இப்போ எக்ஸசாக இருக்கிறத வந்து உள்ளே சொருகி விடலாம் கூலியை திருப்பிட்டு சொருகலாம் ஃபஸ்ட் காமிச்சன அதே மாதிரி தான் சொருகணும் இப்போது நம்ம லேதர் நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இன்னொரு ரோ பின்ன ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம நிறையா ரோ போட்டு ஒவ்வொரு வருஷம் பின்னணுப்பையும் நம்ம வந்து லேதர் நாட் போட்டுகிட்டே இருக்கணும் எவ்வளோ வேணாலும் பின்னலாம் நான் கிட்டத்தட்ட அந்த ஒயர் தீர்ற வரைக்கும் பின்ன போகிறேன் இப்போ நான் நிறையா வருஷம் பின்னிட்டேன் இப்போ ஃபினிஷிங் பார்க்கலாம் ஃபினிஷிங்க்கு லேதர் நாட் போட்டு தான் முடிக்கணும் இப்போ கீழே கொஞ்சம் தளிக்கோங்க அடுத்தது மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ரன்னிங் ஒயர் மடித்து அந்த லூப் குள்ளே போடுங்க இப்போ அந்த ஒன்றடி ஒயர் வந்து அந்த லூப் குள்ளே போடுங்க இப்போ நோட்டாக டைட் பண்ணிக்கலாம் இப்போ ஆரம்பிச்சா எங்கே முடித்தோம் எங்கே ஆரம்பிச்சோன்னோ தெரில இப்போ வந்து பதினோரு வருஷம் நான் பின்னிட்டேன் ஹார்ட் ஷேப் வந்து வராத மாதிரி இருக்குது பட் பேஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு இருந்துச்சு இப்போ இதெல்லாம் சொருங்க உடனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் ஷேப் தானாக வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது சொருகிறதுக்கு முன்னாடி அந்த கூடிய திருப்பிக்கலாம் திருப்பணும் அப்படின்னா நமக்கு சொருகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ திருப்பியாச்சு இப்போ நம்ம சொருக ஆரம்பிச்சிடலாம் சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த வரிசையிலேருந்து சொருக ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக பியூட்டிஃபுல்லாக முடியும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷத்துலேருந்து சொருக ஆரம்பிக்கணும் எல்லாமே யூனிஃபார்மாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எவ்வளோ தூரம் அந்த ஒயர் இருக்கும் அது வரைக்கும் நம்ம சொருகிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் சொருங்கன்னா போதும் அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க அப்புறம் அதுவும் விலகிடும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது நம்மளோட கூட ரெடி இப்போ இப்போதான் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் நல்லாயிருக்கும் ஹார்ட் ஷேப் நல்லா ஷேப் பண்ணியாச்சு பேஸ்லியும் ஹாட் ஷீப் வந்து ரொம்பவே அழகா வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் தட்டிங்க நான் உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர்